அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 17 தேதி புதன்கிழமை தேய்பிறை 31/1/2024 பஞ்சமி திதி காலை 11:36 வரை, அதன் பிறகு சஷ்டி திதி. அஸ்தம் நட்சத்திரம் நள்ளிரவு 1:08 வரை, அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் சமநோக்கு நாள். மந்த யோகம் நள்ளிரவு 1:08 வரை, அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1:30 3 வரை, மாலை 4:00 to 5 வரை மற்றும் இரவு 7:00 to 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் சந்திரனும் கேதுவும், தனுசில் சுக்கிரன் புதனுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, விவாதங்கள் பேசி முடிக்க, மரக்கன்றுகள் நட, பசு தொழுவம் கட்ட, வாகன பழுது நீக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வெற்றி ஒரு கைக்குழந்தையைப் போல நீங்கள் சிரித்த முகத்துடன் அழைத்தால் அது வந்து சேர்ந்துவிடும். ஆமாங்க, சிரித்த முகத்துக்கும் வெற்றிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுங்க. எப்பொழுதுமே எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் அடிமனசில் தள்ளி வைத்து விட்டு வெளியே சிரித்த முகத்துடன் விளையாண்டு கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 6 இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் தீர்ப்பு சாதகமாகும். பழைய பிரச்சனைகள் பாக பிரிவினைகள் சுமூகமாக பேசி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வார்த்தைக்கு இன்னைக்கு மரியாதை கூடும். வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு உங்களுக்கு அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாம் கிடைக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவு அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டு. புது தொழில் தொடங்கிறதுக்கான சூழ்நிலை இப்போ கூடி வந்திருக்குது. அதற்கான முயற்சிகளையும் இன்னைக்கு நீங்கள் இறங்குவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஒரு தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டால் அந்த தோல்வியும் வெற்றி தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் கடந்து வந்த பாதையை மறக்கவே மாட்டீங்க. எத்தனையோ காயங்களுடன் அந்த காயங்கள் தந்த வடுக்களையெல்லாம் மறந்து விடாமல் வருங்காலத்திற்கான திட்டங்களை அனுபவ அறிவால் தீட்டிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். 12 இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால 10 ரூபாய் எடுத்து நாம் சேமிக்க முடியலேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நிறைய கோவில்களுக்கெல்லாம் போகிறீங்க. ரொம்ப வருஷமாக போகணும்னு நினச்சிருந்த இடங்களுக்கெல்லாம் போய்
கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு திருப்தி தாங்க. எட்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக பொதுவாக இருக்கிறது நல்லதுங்க. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதிலேருந்து வெளியில் வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு சம்பந்தமாக ஒன்றும் நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம். கடைசி நேரத்தில் அவங்க உட்கார்ந்து படித்து அதிக மார்க் எடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாகவே இருங்க. வியாபாரத்தில் போட்டிகள் ஒரு பக்கம் கடுமையாகவே இருந்துருக்குது. வியாபார ரகசியங்களை பணியாட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்க வேண்டாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேலதிகாரியினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்க சில நேரம் முணுமுணுப்பாங்க, பெருசாக கண்டுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது, அவசரப்படாதீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இந்த உலகில் எல்லா வழிகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரே அருமருந்து தாயின் அரவணைப்பு மட்டும்தான். ஆமாங்க, அம்மா மனசுக்குள்ளார நம்மளை பற்றி வேண்டிக்கிட்டாலோ, நமக்காக வேண்டிக்கிட்டாலோ, என்னப்பா காய்ச்சல் அடிக்குதான்னு அவங்க கையால் நம்ம நெத்தியில் வச்சாலோ உடனே அந்த காய்ச்சல்லாம் சரியாகுது, மனசு லேசாகுது. மருத்துவரை காட்டிலும் மருத்துவமே படிக்காத அம்மாவினுடைய அந்த கை மருத்துவம் எப்பொழுதுமே சிறப்பானது தாங்க. அதனால தாங்க நீங்கள் அம்மா பிள்ளையாகவே இருந்துருக்கீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. தாயாருடைய ஆரோக்கியத்திலையும் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. உங்களுடைய ராசியை மூன்று முக்கியமான கிரகங்கள் நேரடியாக பார்த்துட்டுருக்கிறதுனால சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கிறோம், உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், கையில் எதுவும் மீறமாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. பத்தாவது வீட்டில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் நீ தான் நல்லா வேலை பார்க்குறேன்னு சொல்லி எல்லா பொறுப்புகளையும் கொடுக்குறாங்க. ஆனால் அதே நேரத்தில் சம்பளத்தை கொஞ்சம் உயர்த்தி கொடுக்கணும்னு ஒருபோதும் நினைக்க மாட்டேங்கிறாங்களேன்னு ஆதங்கப்படுவீங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் உணவுப் பொருள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி அதிகமான லாபம் எல்லாமே கிடைக்குங்க. மற்றபடி லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் மரியாதை கிடைக்குது, எல்லாரும் நம்மளை மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி அடிமனசுக்குள்ளார இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் புனர்பூ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, யார் எப்படி இருந்த போதும் நீங்கள் நேர்மையாக இருங்கள், அது தரும் பரிசுதான் கம்பீரமாகும். ஆமாங்க, ஒரு சபையாக இருந்தாலும் சரி, ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது மேடையாக இருந்தாலும் சரி, நீங்கள் கம்பீரமாக பேசுகிறதுக்கு காரணம் என்னங்க? மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, என்கிட்ட எல்லாம் சுத்தம், அதனால தான் நான் சத்தம் போட்டு கம்பீரமாக பேசுகிறேன்னு எங்கும் எப்பொழுதும் முழங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசிநாதனுடைய சாரத்திலேயே இன்றைக்கி சந்திரன் சுயசாரம் வாங்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆளுமைத்தன்மை இன்றைக்கி அதிகரிக்கும். பேச்சில் ஒரு கம்பீரமும் இருந்து கொண்டிருக்கும். கேட்ட இடத்துல பண உதவியும் கிடைக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். டிரைவிங் லைசன்ஸு, இன்சூரன்ஸு இதெல்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா? அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. என்ன வந்து அஷ்டமத்து சனியும்
ஓடின்னு அப்படி இருக்கிறதுனால அதையெல்லாம் புதுப்பிச்சுக்கணுங்க. அது நேற்று புதுப்பிச்சுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குங்க அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஆகிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. புது ஏஜென்சி ஏதாவது எடுக்கிறதோ அல்லது வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க, வேலையாட்களால் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் மத்தியிலும் சரி கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களை மதித்து நடந்துப்பாங்க. விஐபிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, போலியும் பொய்யும் நிறைந்த மனிதனுக்கு ஆரம்பத்தில் வெற்றி கிடைக்கலாம், ஆனால் முடிவு வரை அது தொடராது. ஆமாங்க, அதனால தாங்க இந்த திடீர் வெற்றி அடையிறவங்களை பார்த்து நீங்கள் எப்பொழுதுமே பொறாமப்பட மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முறைப்படியாக முன்னேறது தான் முறையான முன்னேற்றம்ங்கிறதுல ஆணித்தரமான நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டு அடிப்படை வசதிகளுக்காக மற்றவர்களிடம் அடகு வைக்காமல் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் கேட்ட இடத்திலிருந்து உதவி எல்லாமே கிடைக்குங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு கூட இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை இன்றைக்கி ஓங்கி இருக்குங்க. சில புது விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கிறதோட மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகள் சவால்னு சொன்ன சில விஷயங்களை எல்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கி நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகம் வராமல் கொஞ்சம் பார்த்துங்க. சந்தேகப்படும்படி எது இருந்தாலும் அதை வெளிப்படையாக பேசி முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்றைய தினத்தில் நிம்மதி இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. அதே நேரத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி நன்மைகளையும் வெற்றிகளையும் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, அறிவை வளர்த்து கொண்டே இருங்கள். சரியான முடிவை எடுக்கும் ஆற்றலை அதுதான் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கலைன்னா சரிவைகளைத்தான் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால தாங்க நீங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு அலட்டிக்காமல் இன்னும் பல விஷயங்கள் இருக்குன்னு படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. புத்தகங்களை மட்டுமில்லாமல் வாழ்க்கையையும் மனிதர்களையும் படித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். சின்ன சின்ன விவாதங்களும் குடும்பத்துக்குள்ளார வரும். ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. அதே மாதிரி வியாபாரமும் அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக இருக்கும். அதே போல் உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. மற்றபடி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. பணப்புழக்கமும் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, வார்த்தைகளுக்கும் உயிருண்டு. அதனால்தான் சில வார்த்தைகளெல்லாம் அழுகையை தருகிறது, சில வார்த்தைகள் ஆறுதலை தருகிறது, ஆனால் சில வார்த்தைகளோ ஆனந்தத்தையே அள்ளி கொடுக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நல்லதை பேசுவீங்க, நல்ல வார்த்தைகளை தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை தரணுமே தவிர சங்கடத்தை தரக்கூடாதுங்கிற முடிவில் சபையறிந்து நாகரிகமாக பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 12 இடத்துல சந்திரன் உட்கார்ந்திருந்தாலும் 10 இடத்துக்குரிய கிரகத்தினுடைய சாரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால புகழ்பெற்றவர்களுடைய நட்பு கிடைக்குங்க. எதை தொட்டாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க. திடீர்னு கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பழைய சொந்த பந்தங்களும் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்களால் பலனடைந்த பழைய நண்பர்கள் மறுபடியும் வந்து உங்களுக்கு உதவுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய உறவினர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. உறவினர்கள் மத்தியில் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால மகனுடைய கல்யாண வேலைகள் அதெல்லாம் பரபரப்பாக இருக்கும். பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு பணை வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சிரித்து மகிழும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அடுத்தவர்களை நம்பி அழிந்து போவதை விட படைத்தவனை நம்பி வாழ்ந்து போகலாம். ஆமாங்க, இதுதாங்க உங்களுடைய வாழ்வியல் தத்துவம். அடுத்தவங்களை வந்து அதிகப்படியாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. நம்ம கை தான் நமக்கு சொந்தம். நம்ம காலில் தான் நாம் நிற்கணும். அடுத்தவங்களை நம்பி நாம் அவங்க பின்னாடி போய் நிற்கிறத விட படைத்த ஆண்டவன்கிட்ட நாம் போய் கேட்கலாம். ஆண்டவருடைய பின்னால் நாம் போய் நிற்கலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் காரணம் பரம்பொருள் தான் அப்படிங்கிற சூட்சுமத்தை புரிந்து கொண்டு மனசாட்சிக்கும் மறைசாட்சிக்கும் பொதுவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள்லாம் சுலபமாக நிறைவேறுங்க. மூத்த சகோதரங்கள் அண்ணன் அக்கா மூலமாக சில உதவிகள் எல்லாம் கிடைக்குங்க. சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளாரிருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகும். சில நேரங்களில் எதுவுமே புரியாத மாதிரி அப்படியே ட்ரையாக உட்கார்ந்துட்டு இருப்பீங்கள்ல, அந்த நிலைமை இன்றைக்கி மாறி கொஞ்சம் சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். பழைய பாக்கிகள் எல்லாமே இன்றைக்கி வசூலாகும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கெடுபிடிகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. லாபஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனாலும் 4 இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால பழைய வண்டியெல்லாம் வாங்காதீங்க. வாகனம் ஏதாவது வாங்கிறதா இருந்தால் புதுசாக வாங்குங்க. பழைய வண்டியை வாங்கி சட்ட சிக்கலில் சிக்கிக்காதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
தனுசு ராசிக்காரர்களே, எந்த ஒரு எண்ணமும் வீண் போவதில்லை. எந்த ஒரு எண்ணம் நினைப்பாக இருந்தாலும் அது ஏதேனும் ஒரு வகையில் ஏதேனும் ஒரு இடத்தில் வந்து உங்களை தாக்குவதாகவோ அல்லது தாங்கி பிடிப்பதாகவோ நிச்சயமாக இருக்கும். ஆமாம், எண்ணங்களுக்கு வலிமை அதிகங்க. அந்த வலிமையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பெருமை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறாரு, குரு பகவானும் வலுவாக உட்கார்ந்திருக்கிறாரு, குடும்பத்தில் நிம்மதி உண்டு. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஜாதகம் பார்த்துட்டுருக்கீங்க, பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு, நல்ல செய்திகளும் இன்னைக்கு உங்களை தேடி வந்த வண்ணம் இருக்குங்க. அதே மாதிரி பேசாமல் இருந்து வந்த சில உறவினர்கள்லாம் வழியை வந்து பேசுவாங்க, மனசுக்குள்ளார இருந்து வந்த அந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிள்ளைங்க பரவாயில்ல, பொறுப்பாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற சின்னதாக ஒரு சந்தோஷமும் எட்டி பார்க்குங்க. பூர்வீக சொத்து கொஞ்சம் கைமாறத்துக்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட பூர்வீக சொத்தை வித்திடக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் வியாபார விஷயமும் இன்னைக்கு நல்லா இருக்குது, லாபம் அதிகமாக இருக்கும். புது உத்தியோகத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க, புது வேலை கிடைக்கிறது, அதற்கான அறிவிப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குது. பெற்றவங்களும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இன்றைக்கி பண்ணுவாங்க, பாராட்டுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டு, பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், முத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கண்ணாடியும் மனித மனமும் ஏறக்குறைய ஒன்றுதான், உடைந்து விட்டால் மீண்டும் ஒன்று சேராது. ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. ரொம்ப சுய கௌரவம், ரொம்ப தன்மானம் பார்ப்பீங்க. யாராவது சின்னதாக திமிராக உங்கள்கிட்ட பேசிட்டா கூட அவங்கள்ட்ட பணம் நிறையா இருக்குங்கிறதுனால அப்படி பேசுகிறாங்க, பெரிய பதவியில் வந்து உட்கார்ந்துட்டதுனால தூக்கி எறிஞ்சு பேசுகிறாங்க. அவங்க பதவி அவங்களோட இருக்கட்டும், அவங்க பணம் அவங்களோட இருக்கட்டும், நமக்கென்ன அதுக்கு, நம்மளையும் அப்படியெல்லாம் பேசணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. குழப்பங்கள் தடுமாற்றங்களை ஒரு பக்கம் ஏழரசனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஆனால் இன்னொரு பக்கம் தைரியத்தையும் ராகு கொடுத்துட்டுருக்காரு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு, இனிமேல் புதுசாக பெருசாக பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியத்தை ராகு கொடுத்துட்டுருக்கிறதுனால இன்றைய நாளில் உங்களுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. எதை தொட்டாலும் எல்லாம் இழுபறியாக இருக்கேங்கிற நிலைமை மாறி இன்றைக்கி விறுவிறுன்னு சில வேலைகள் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரம் கூட சுறுசுறுன்னு சுறுசுறுப்பாகி கூடுதல் லாபத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உயரதிகாரிகள் உங்களை கொஞ்சம் பெருசாக பாராட்டி பேசுவாங்க, அது கூட வேலை பார்க்குறவங்கள கொஞ்சம் முணுமுணுக்க வைக்கும். எல்லாம் உங்களோட கடின உழைப்பு கிடைச்ச பரிசுங்கிறத அவங்க மறந்து போகிறாங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. சகோதர வகையில் எப்போ பார்த்தாலும் சண்டை தான், இல்லைன்னா வந்து செலவு தான், இப்படியே போயின்ட்டுருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டும் இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, ஜெயிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் கண்களுக்கு தெரிவதெல்லாம் காரணங்கள் அல்ல, இலக்குகள் மட்டுமே. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஏதாவது ஒரு முடிவெடுத்துட்டிங்கன்னா அதிலேயே முடிவாக இருப்பீங்க. அந்த முடிவை சுற்றி சுற்றியே நீங்கள் வந்துட்டுருப்பீங்க. எத்தனை பேர் வந்து அதை மாற்றிங்க அப்படின்னு சொன்னால் கூட அதெல்லாம் முடியாதுங்க, நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்னு சிரித்த முகத்தோடு வந்தவங்களை திருப்பி அனுப்பி ஒரே முடிவுடன் இலக்குகளை அடைவதிலேயே எண்ணங்களை முடுக்கிவிடக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களோட பேசும்பொழுது அதிகமாக உரிமை எடுத்துக்காதீங்க, அதுலேயும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் பண வரவு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்றிருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி இன்றைய தினம் நிறைய நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் இருந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி வீண் விவாதங்கள் எல்லாம் வேண்டாம். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்ப அந்தரங்க விஷயங்களை எந்த காரணத்தை முன்னிட்டும் அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதீங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கப்பலுக்கு உரிய இடம் கடலாகும், இதயத்திற்கு உரிய இடம் தியானமாகும். ஆமாங்க, அதனால தாங்க பேசிகிட்டு இருக்கும்போதே சில நேரங்களில் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் தியானத்தில் இறங்கிடுவீங்க. தெய்வ பக்தி அதிகம் உண்டு, உள்ளுணர்வு இன்ட்யூஷன் திறனும் உங்களுக்கு அதிகமாகவே உண்டுங்க. அதனால தான் சிலரை பார்க்கும் பொழுது சிலதெல்லாம் கேட்கணும் போல் உங்களுக்கு தோன்றக்கூடிய அளவிற்கு எங்கும் எப்போதும் காலத்தை கணித்து வாழ்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதம் இருக்கும். என்ன, ராசிக்குள்ளார ராகு ஏழாம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால நியாயமானதை பேசுவாங்க. அதை நீங்கள் பொறுமையாக கேட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாங்க. ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வந்து புகழ் கூடும். பணமும் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. செய்கிற தொழிலில் இன்றைக்கி லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதில் கூடுதலாக உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. வேலையாட்கள் பங்குதாரர்களோடு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. உத்தியோகஸ்தானத்தில் மூன்று கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. பெரிய பொறுப்புகள் பதவிகளும் தேடி வரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள நிலுவத்தொகை அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.